காலங்காத்தாலிட்ட உனக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது, போ. யோ பாஸ், உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன், நீ என்ன எனக்கு சோறு கட்டுங்கிற? இன்னைக்கு சின்சான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் நீ மறந்துட்டேன்னு அழுவ, அதனால தான் உன நான் ஹெல்ப் பண்ண. ஆமா, இன்னைக்கு சின்சான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகணுமே, அதை மறந்துட்டு நம்மளும் தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க போனாவே? அடே சின்சானே, எங்கடா போன? பொடி பையில சின்சானே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்டா. நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உன் டீச்சர் என்ன பிடிச்சி திட்டுவாங்கடா. அடே சின்சான், எங்க போனான்னு தெரியல, டிவி சவுண்ட் கேக்குது. அட பாவி, ஸ்கூலுக்கு போகாம டிவி உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், அதுவும் டான்ஸ் பாருங்க, கார்ட்டூன் டிவி பாத்துட்டு இருக்கான். ஹேய், குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம், துன்ப ஒரு நேரத்துல திண்டாட்டம், சத்தியமான் சத்தியமான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் இதுதான். எனக்கு இந்த கார்ட்டூன்ல அந்த சத்தியமானுக்கு பதிலாக மொட்டை என் கிராண்ட் ஃபாதர் இருக்கான்ல, அவன் சத்தியமான வந்தா சூப்பரா இருக்கும். சத்தியமான், நீங்க வேற லெவல், தூக்கி போட்டு பந்தாடுங்க எல்லாத்தையும். சின்ன இன்னைக்கு முத முத நீ ஸ்கூலுக்கு போறடா, இப்படி உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்க, டிவி ஆஃப் பண்றா. இதுக்கப்புறம் நீ எப்படி டிவி பாப்பேன் நான் பாக்குறேன். அடே மண்டப்பையில எதுக்குடா டிவி ஆஃப் பண்ண? சத்தியமான் டிவி பாத்துக்கிட்டு இருந்த நான் பண்ற டிவி. சத்தியமான் டிவியா? அடே சின்ன, இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகணும்டா, ஸ்கூலுக்கு போகாம டிவி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு எனக்கு அழகாக இருக்கு எனக்கு இருக்கும் பார்த்தா எங்க வீட்டுல இருக்க சோப்பு டப்பா மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பஸ்ன்னு சொல்ற
போகிறானுங்க. சரி சரி உட்காருவான். டே மொட்டா, யார நீ என்னையவே குருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு வேலை இவன் பிள்ளை பிடிக்கிறவனா இருக்கணும். டே லவ்லி, இது ஸ்கூல் பஸ் இல்லை. டே தம்பி, நான் தான் உன்னோட ஸ்கூல் பஸ் டிரைவர், இனிமேல் நீ தினைக்கும் என்ன பார்க்கணும். ஆமாம், இவர் பெரிய திருசா, இவரை தினைக்கும் நாங்கள் பார்க்குறோம். டே மொட்டா, உன் மூச்சை கண்ணடியில் ஒரு நாளாவது பார்த்துருக்கியாடா, சொட்ட மண்டையா சொருகிருவேன் ஒழுங்காக பஸ்ஸோ. டே அவர் நம்மளோட வயசில் பெரியவர்றா, அவர்லாம் அப்படி பேசக்கூடாது. வேண்டாவே, நான் தான் கசாமா, நானும் உன் கிளாஸ் தான். எது கசாயம்மா? கசாயம் ரசம் நான் பேர் வைப்பாங்க. என் பேர் கசாயம் இல்லை, கசாமா. அது சரி, உன் பேர் என்ன? என் பேரு சின்சன் நொகாரா. பேரை கேட்டதும் தீயா எரியுதுல்ல. உன் பேரு சின்சானா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா? யோசிக்கணுமே. சரி போனா போகுது, உன்னை என் ஃப்ரெண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஒரு சில தகுதி வேணும். நம்ம வந்து ஸ்கூல் பஸ் என்னைக்காவது லேட்டா வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா, என்னைக்காவது இல்லை தினைக்கும் மிஸ் பண்ணிடுவேன், அது வேற விஷயம். அப்படி மிஸ் பண்ணிட்டேன்னா நீ தான் இந்த ஸ்கூல் பஸ் இங்கே நிற்க வைக்கணும். சரியா கசாயம்? தம்பிகளா, நீங்க போய் ஸ்கூல்ல பேசிக்கிங்க, பஸ் எடுக்கணும். ஏன்னா நேரம் ஆச்சு, உங்களை மாதிரி இன்னும் நிறைய பசங்க வர வேண்டியது இருக்கு. நம்ம கிளம்பலாம் பசங்களா, நல்லா டைட்டா புடிச்சுக்கிங்க, வேகமா போறேன். யோ மொட்டை, நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்து பயந்ததே இல்லை, அதனாலதான் எனக்கு சின்சான் த மாஸ்ன்னு பேர் வந்துச்சு. ஆனா உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கியா? தம்பிகளா, நீங்க பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்கனாலதான் எங்களுக்கு பயமே. யோ மொட்டை, பஸ் ஒழுங்கா ஓட்டு. இவன் வேண்டாம், பார்க்கவே வித்தியாசமா இருக்கான் ரோட்ல. பசங்களா, நம்ம பஸ்ல இன்னொரு பையனும் வரப்போறான், இவனும் உங்க கிளாஸ் தான். இவன் பேரு பூ. பூ, நான் இந்த பஸ்ல தான் போறேன்னா? அம்மா, நான் போயிட்டு வரேன். இந்த பஸ் பெருசா இருக்கு, இந்த சீட்லயே உட்காருவோம். யார அவன் மூக்கு சிலி ஏமல செஞ்சுக்கிட்டு இருக்கான், தள்ளிப்படா. சாரிப்பா, மன்னிச்சுக்கி. பூ, நீ பார்க்கவே முட்டை போண்டா மாதிரி இருக்க. யாரா நீ? என் பேரு பூ சான். என்ன எல்லாரும் பூனு கூப்பிடுவாங்க. இனிமே பூனு கூப்பிட மாட்டாங்க, ஊல மூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இருந்தாலும் உன்னோட இந்த மூக்கு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன. அது சரி, உன் பேர் என்ன? என் பேரு சின்சான் நொகாரா. எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னா, எங்க அம்மா ஸ்டைல்ல சொல்லணும்னா சின்சான் சின்சான் அப்படின்னு ஒரு ஸ்டைலு, சின்சான் ஸ்கூலுக்கு நேரச்சு கிளம்பு அப்படின்னு ஒரு ஸ்டைல்ல கூப்பிடுவாங்க. ஓ, சின்சான் ரொம்ப அழகா பேசுறான், அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தான் உன் ஊல மூக்கு பிடிச்சிருக்கு. பசங்களா, உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்க போறாங்க, இவனும் உங்க கிளாஸ் தான். அம்மா, இவங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. மோனே, நீ என்ன பயப்படுற? என் பையன் மேல எவனாவது கைய வச்சங்க, அந்த கையை ரெண்டா வெட்டி விடுவேன். வெட்டி ஏற மோனே, நீ பயப்படாத. அடியே எங்க அப்பா, இவங்க அம்மா பெரிய சொர்ணக்காவா இருப்பாங்களா? டே டே மொட்டை மாட்டியா, யார நீ? உன் பேர் என்ன? எல்லாரும் என்னவே பாக்குறாங்க. டே மொட்டை, உன் பேரு கண்டா கேட்டேன், அதுக்கு எதுக்கிட்ட அழுகுற? உங்க அம்மா சொர்ணக்கா வந்துச்சுன்னா என்ன தூக்கி போட்டு அடிக்கும். என் பேரு மாசா. என்னது மாதிரி சோரா, என்னடா பேரு இது? மசாவா அப்படி சொல்லாத, அவன் நம்மள பார்த்து பயப்படுறான். வர வர நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எல்லாரத்தையும் கலாய்க்க கூடாது சரியா? ஆமா, வந்துட்டாரு பெரிய பில்கேஸ் பேரன். டே போடா. பசங்களா, பஸ்ஸுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், சண்டை போடக்கூடாது. எல்லாம் டேட்டா புடிச்சுங்க, நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஸ்கூலுக்கு இப்படிதான் போகணுமா? ஒருவேளை நம்ம போய்கிட்டு இருக்க பஸ் மேல ஏதோ ஒரு பெரிய லாரி வந்து முட்டுச்சுன்னா நம்ம என்ன? சின்சான், உனக்கு வேற எதுவுமே தோணாதா? நம்ம எல்லாரும் நசுங்கி சட்னி ஆயிருவோம். அப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லி, அதுக்கு நீங்க தான் சட்னி. சின்சான், இரு, உங்க மாமாட்ட லவ்லி கிட்ட சொல்றேன். சொல்லலா, ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கூல்ல தான் நீங்க இன்னமே தினைக்கும் படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. உங்க ஸ்கூல் டீச்சர் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு முன்னாடி நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் உங்களோட டீச்சர். இவங்க சொல்ற பேச்சை தான் நீங்க கேட்கணும். கேட்கலைன்னா குச்சி எடுத்து அடி அடி நடிப்பாங்க. பாத்துக்குங்க, இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போடுறீங்க சரிங்களா? எல்லாரும் இறங்கி போய் பஸ் விட்டு சீக்கிரம் இறங்கி வாங்க. குட் பை. இந்த பையன் வந்தான், எங்க இவன் மட்டும் தான் வந்திருக்கா? மிச்ச பசங்களா இருக்கானா? பசங்களா எங்க போறீங்க? ஓ, இந்த பக்கம் வரீங்களா? ஒரு மிஸ்டர் பயந்துட்டேன் தெரியுமாண்ணா. இவங்க தான் நம்ம டீச்சரா? ஆமா ஸ்டூடண்ட்ஸ், நான் தான் உங்க டீச்சர். உங்க எல்லாத்து பேரும் எனக்கு நல்லா தெரியும். சின்சானை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க மாமா சொல்லியிருக்காரு, சின்சான் குறும்பு பண்ணுன, அவ்வளவுதான். நீ பொய் பொய், நிறைய சீரியல்ல நான் பாத்திருக்கேன், டீச்சர்னா அழகா இருப்பாங்க. நீங்க ஆய மாதிரி இருக்கீங்க, உங்களை எப்படி டீச்சரா போட்டாங்க? சின்சான், நம்ம டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது, நமக்கு சொல்லி தர போற குரு அவங்க தான். தப்பு சின்சான், தப்பு. அந்த மேம் பாக்குறாங்க, அடிப்பாங்களோ. ஏன்டா அப்படி பேசுறேன்? கோலைங்களா, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? கிளவிய கிளவின்னு தான் சொல்ல முடியும். சின்சான், உன்னை நான் பாத்துக்கிறேன், பின்னாடி ஒரு நாள் உனக்கு இருக்குடா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நாலு பேர் வந்துட்டீங்களா? இன்னொருத்தர் மிஸ் ஆகுறாங்களே. ஆ, அவங்க பஸ்ஸில் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரேன்னாங்க. இதோ வந்துட்டாங்களே அந்த பொண்ணு. ஹேய் நீ வந்துட்டியா? உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்களா? இந்த பொண்ணு உங்கள் கிளாஸ் தான், பத்திரமா பார்த்துக்குங்க. இது பேர் நீனி. அது ஏனியா? அப்போ நான் ஏறி பார்க்கலாமா மேடம்? நம்ம கிளாஸில் அழகான பொண்ணு ஒன்று கூட இல்லையே, ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் உப்பி போன பண்ணு மாதிரி இருக்குது. இந்த சின்ன எல்லாத்தையும் பிரச்சனையில மாட்டி விடாம போக மாட்டானாட்டுக்கு. ஏய் எனக்கெல்லாம் ரிஸ்க்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நீனி. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? நாங்க சிங்கிள் பசங்க கேங், உன்னையெல்லாம் சேர்த்துக்க முடியாது பொண்ணே. சின்ன அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, நம்ம கேங்ல சேர்த்துக்கலாம். மசாவு மொட்டை மொட்டையும் சொன்னாங்கிற ஒரே காரணத்தினால நேனி நம்ம கேங்ல சேர்த்துக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னையே கலாய்ச்சிட்டியா சின்ன. இதுக்கப்புறம் தானே ஆட்டத்தை பார்க்க போறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தான், இந்த ஸ்கூல்ல தான் நீங்க இனிமே படிக்க போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்பா இவ்வளவு பெரிய ஸ்கூலா? ஏய் மசா, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நானும் ஒரு பார்ட்னர். என்ன சின்ன சொல்ற? ஆமாடா, நான் கொடுக்கற காசை வச்சு தான்டா இவனுக்கு பொழப்பே ஓட்டுறாடுங்க, அதான் நம்ம கிட்ட ஃபீஸ் வாங்குறானுங்களே. அப்ப நாங்களும் தான் ஃபீஸ் கட்டுறோம், நாங்களும் இதுல பார்ட்னரா? நம்ம ஸ்கூல் தானா? அப்ப விட்டா ஸ்கூல் ஆளுக்கு பாதியா பிரிச்சு கையோட எடுத்துட்டு போயிருவானுங்களாட்டுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் என் பின்னாடியே வாங்க, நம்ம ஸ்கூலுக்குள்ள போலாம். ஸ்கூலுக்குள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ள போனோம்னா நம்ம கிளாஸ் இருக்கும், கிளாஸ்க்குள்ள போய் உட்காரலாமாங்க. இது வந்து நம்ம படிக்கிற கிளாஸ் கிடையாது, இங்க பெரிய பசங்க எல்லாம் படிப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்க அதிகமா வரக்கூடாது, அப்புறம் பெரிய அண்ணாங்களாம் உங்களை தூக்கி போட்டு முடிச்சு போடுவாங்க. முடிச்சு நீங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸ்ல உட்காந்து இவங்கள மாதிரிதான் படிக்க போறீங்க. சத்தம் போடாம ஏன்டா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? டீச்சர் சொல்றாங்க பாரு. சத்தம் போடுறதே நீ தான்டா சின்ன. ஓ அப்படி அவசியம்? அமைதி அமைதி அமைதியோ அமைதி, சத்தம் போடாம வாங்க. பசங்களா நம்ம கிளாஸ் ரூம் பக்கத்துல வந்தாச்சு, கிளாஸ் ரூம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா தினைக்கும் நீங்க இங்கதான் வரணும், மாத்தி எதுவும் போய் வேற கிளாஸ்ல உட்காந்துடாதீங்க. இதுதான் நம்ம கிளாஸ் ரூம் பசங்களா. இதுதான் நம்ம கிளாஸ் ரூமா? பயங்கரமா இருக்கே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு பிளேஸ்ல உட்காருங்க. குட் பாய்ஸ், எல்லாரும் கரெக்டா உட்காந்துட்டீங்களே. நான் கடைசி பெஞ்சிலேயே உட்காந்துக்கிறேன், முன்னாடி உட்காந்தா கேள்வி கேட்பாங்களே, எனக்கு பயமா இருக்கு. நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்தாதான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். இந்த கிளாஸ்லயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஆமா கசம்மா, டீச்சர் இன்னைக்கு என்ன நடத்த போறீங்க? போவீங்களா? டீச்சரே கம்மிட்டதால நீங்க கம்மிட்டு இருக்க மாட்டீங்களாட்டுக்கே. ஃபர்ஸ்ட் நாளே நடத்த சொல்றீங்க, சரி நம்ம கடைசி பெஞ்சிலே உட்காந்துக்கலாம். இங்கதான் காத்து சூப்பரா நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லுங்க. சரி இன்னைக்கு போட்டி வைக்கலாம், போட்டி நான் தான் ஜெயிப்பேன். ஓகே சின்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு போட்டி வைப்போம். எல்லாரையும் பின்னாடி வாங்க, நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். இதுதான் நம்ம ஸ்கூலோட கிரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடி அவர் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி தான், இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன காம்படிஷன் வைக்கலாம் நீங்களே ஏதாவது சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற போட்டியை இன்னைக்கு நம்ம வைப்போம். டீச்சர் டீச்சர் நான் சொல்கிறேன், இன்னைக்கு தூங்குற போட்டி வைக்கலாம் டீச்சர். தூங்குற போட்டி தான் சூப்பராக இருக்கும், அதில் நான் தான் ஜெயிப்பேன். தூங்குற போட்டியா? இந்த வெயில்ல தூங்க கூட முடியாது. தூங்குற போட்டி எல்லாம் வேணாம், வேற ஏதாவது ஐடியா கொடுங்க யாராவது. டீச்சர் நான் சொல்றேன், கோலம் போடுற போட்டி வைக்கலாமா? பூ, கோலம் போடுற போட்டி எல்லாம் பொண்ணுங்க விளையாடுறது, நாங்க எப்படி விளையாடுவோம்? வெயில் வேற ரொம்ப கொளுத்துது, மண்டைய பொளக்குது. இதனால இந்த வெயில்ல விளையாண்டிய மண்டை ரெண்டா உடஞ்சிட போகுது. ஏதாவது விளையாடுமா? ரன்னிங் ரேஸ் வைக்கலாமா? ஏய் பூச்சே, நீ சொல்றதுதான் கரெக்ட், ரன்னிங் ரேஸ் வைக்கலாம் மேடம். அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். நம்ம தான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நாள் ஜெயிச்சு எங்க அம்மாட்ட கொண்டு போய் காமிச்சா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட்ல நம்ம ரன்னிங் ரேஸ் வைப்போம். எல்லாரும் வந்து லைனா
நின்றுங்க, நம்ம போட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் லைனாக நின்றுட்டிங்களா? ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போட்டி. நான் என் கையில் வச்சிருக்கிறத இதை கீழே போட்டதும் போட்டி ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் இங்கேருந்து வேகமாக போகணும். யார் போயிட்டு அந்த ஃபினிஷ் லைனை முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் தானே ஜெயிப்பேன் மேடம். நாங்களும் இந்த போட்டியில ஜெயிப்போம் சின்சான். ஸ்டூடண்ட்ஸ், நீங்க நிக்கிற இடத்துல இருந்து இந்த ஃபினிஷ் லைனுக்கு யாரு ஃபர்ஸ்ட் போறீங்களோ அவங்க தான் வின்னர். போட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன், எல்லாம் ரெடியா இருங்க. ஓகே, ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நீங்க இவனுங்க எதுக்கு இப்படி ஓடுறானுங்க சின்சான்? ரன்னிங் ரேஸ் போட்டி இது, நிக்க கூடாது, ஓடு. தூங்குற போட்டி இல்லையா அது? அப்ப சொல்லவே இல்ல, ஓடு பூச்சாடே. நீ எந்த காலத்துல இப்படி நடந்து வந்தா எப்படா ஜெயிப்ப? வாடாடே, பின்னாடி வாடா. உனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நானே வந்துட்டேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்டா, இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். டேய் அவரா கசாமா, கசாக்கு மண்டைய முன்னாடி வரான். ஐயோ ஜோ, பூஜன் வேற ஃபர்ஸ்ட் போயிட்டானே. பூஜன் ஜெயிச்சிட்டானா? பூஜன் நான் தான் ஜெயிச்சேன். யார் அது பின்னாடி வருது? நேனி, நீயா? நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன் நேனி. ஓ சின்சான், நீ தான் ஃபர்ஸ்ட் வந்தியா? சூப்பர் சின்சான். அட போங்கடா, காலு வலிக்குது, எவ்வளவு வேகமா ஓடுறது, என்னாலலாம் முடியலப்பா. இவன் நடந்து ஃபினிஷ் லைன் வரதுக்குள்ள விடிஞ்சிர மாட்டீங்க. எப்படியே என்னால ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி இங்க இத்தனை பேர் நிக்கிறாங்க. நம்ம கடைசியா வந்தாலும் எப்படியாவது ஃபினிஷ் லைன் கிட்ட வந்துட்டோமே. அப்பாடா, நானும் கேம் முடிச்சிட்டேன்மா. இந்த போட்டியில யாரு ஃபர்ஸ்ட் வந்தா அவங்க தான் வின்னரு. யார் ஜெயிச்சிருப்பா எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே, யாரா இருக்கும்? இந்த போட்டியில நம்ம எப்படியாவது ஜெயிச்சு அந்த கப்பை எடுத்துட்டு போலாம்னு பார்த்தேன், ஆனா சின்சான் ஜெயிச்சிட்டானே. எப்படி விடுக்கசமா, போட்டினா இப்படிதான் இருக்கும், வெற்றி தோல்வின்னு. அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம் நம்ம. சின்சான் தானே ஜெயிச்சான். இந்த போட்டியில நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், சின்சான் சொல்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வெற்றிகரமா ஃபினிஷ் லைன் கிட்ட வந்துட்டீங்களாட்டுக்கு. வெரி குட், எல்லாரும் ஃபினிஷ் லைன் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டியில யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னா, நம்ம சின்சான் இல்ல, நம்ம பூச்சான். என்ன மேடம் சொல்றீங்க, சின்சான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் எங்க கிட்ட சொன்னா? அப்ப எங்களை ஏமாத்திட்டானா? சின்சான், அட விடுங்கப்பா, நான் ஜெயிச்சா என்ன, பூ ஜெயிச்சா என்ன? ஆனா எங்க எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவுதானே உங்க ஆசை? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலாம், வாங்க போலாம். ஸ்கூலுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுவோம், எங்க மாமா என்ன கூட்டிட்டு போவ வருவான், அவன் கூட பேர்லாம். நம்ம உங்க வீட்டுல நாயெல்லாம் வளர்த்த மாட்டீங்கல்ல? நாயினா எனக்கு பயம். போ, உங்க மாமா எப்ப வருவாரு? நேரத்துக்கு வந்திருப்பானே. ஏதோ வந்துட்டான். டே லவ்லி, வந்துட்டியா? உன்ன மாமான்னு சொல்லி வச்சிருக்க, மரியாதையா நடந்துக்கு. அட பாவி, ஏண்டா என் வயித்துலயே குத்துற? யாரு இவனுங்க? உன் கூட இத்தனை பேர் வந்திருக்கானுங்க? இவங்க எல்லாரும் என்னோட கிளாஸ்மேட்ரா, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்டு. அடே சின்சானே, காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே போனே, அதுக்குள்ள உனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா? இனிமே என்ன மறந்துடுவியடா நீ? அதை விடு, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம், கூட்டிட்டு போலாமா? என்னது, நம்ம வீட்டுக்கு வராங்களா? ஃபர்ஸ்ட் நாளே வா. அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கேட்டா என்னடா பண்றது? அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. என்னமோ சொல்ற, ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளும் தூக்கி போட்டு போதிப்பாங்களே. சின்சானே, ஒருத்தனையே நம்மளால சமாளிக்க முடியாது. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க, என்ன பண்ண என்னோட சூப்பர் கார மாட்டு வண்டி மாதிரி மாத்திட்டீங்க. என்ன வேற பின்னாடி நிக்க வச்சிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. இவனுக்கு ஏறணும் நம்ம காரையே இப்படி பண்ணிட்டானுங்களே, இன்னும் வீட்டை என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. சரி, எல்லாம் டைட்டா முடிச்சுக்கங்க, நம்ம கிளம்பலாமா? அங்கிள் அங்கிள் அங்கிள், கொஞ்சம் பொறுமையா போங்க அங்கிள், நான் ஒட்டுல நின்னுகிட்டு இருக்கேன், கீழே விழுந்தனா என் மண்டை ரெண்டா பொழந்துரும். அடே தம்பி, இதுக்கு மேல பொறுமையா போகணும்னா இறங்கி நடந்துதான்டா வரணும். நான் நடந்தே வந்துடுறேன், அட்ரஸ் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு, பின்னாடி நின்றுட்டு வரேன். அவன் கிடக்குறான், நீ வேகமா ஓட்டுற, அடிச்சு ஓட்டு வண்டியை பறக்க.
பார்க்குறோம், வேகமாக வீட்டுக்கு போகணும். அடே சின்சனே, அவன் கீழே விழுந்தானா குலகேசில் என்ன ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவானுங்கடா, அப்புறம் உனக்கு யார் சோறு போடுவாங்க? இல்லை இல்லை, நீ பொறுமையாவே போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, இதுதான் எங்கள் வீடு. அப்பாடா எப்படியோ விடுங்களை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கானுங்க பாருங்க, அரிசி மூட்டையை தூக்கி வண்டியில் போட்ட மாதிரியே இருக்குது. இறங்குங்கடா எல்லாம் கீழே. ஓகே, எல்லாம் கீழே இறங்கிட்டானுங்க. டே சின்சன், உன் ஃப்ரெண்ட்ஸை நீ தாண்டா பார்த்துக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது, நான் போய் படுக்க போகிறேன். பசங்களா வீட்டுக்குள்ளே சத்தம் போடாமல் விளையாடணும். சின்சன் உன் பொறுப்பில் தான் விட்டுட்டு போகிறேன், ஏதாவது தப்பு நடந்துச்சு உன் மண்டை நங்கு நங்குன்னு கொட்டி வீங்க வச்சுருவேன் பத்துக்கு. ஓகே, நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்சன் ஹோம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறோம். இது என் வீடு இல்லை, எங்கள் மாமா வீட்டில் தான் நான் இருக்கேன். எங்கள் மாமா வீட்டை சுற்றி காட்டுறேன், வாங்க என் பின்னாடி. எல்லாரும் இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டாக வாங்க, இங்கே ஒரு மோசமான ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட மட்டும் மாட்டினீங்க உங்கள் கை கால் துண்டு துண்டாக போயிடும். எங்கே இருக்கான் ஆளுக்கானா? இதோ இருக்கான் பாருங்க, கொகைக்குள்ளே ஒழிஞ்சிருக்கானா என்னோட சிங்க குட்டியை. எங்கே என்ன பண்ணுறேன் யாருங்களாம், எல்லாமே ஒன்ன மாதிரி பொடுசுகளாக இருக்கானுங்க. ஏ லக்கி, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் எங்கள் வீட்டில் இருக்க லக்கி பெட்டு. ஒரே கடியா கடிச்சாலும் கடிச்சிடும். அப்புறம் இந்த பக்கம் என்னோட சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பெரிய ஸ்விம்மிங் பூலும் இருக்கு, அதுல என்னால குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லவ்லி எனக்கு சின்னதா ஒன்று கட்டி கொடுத்துருக்கான். எப்படி இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்? சூப்பரா இருக்குது குட்டியா, நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி. இது மட்டும் இல்ல, பெரிய ஸ்விம்மிங் பூலும் இருக்கு, ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கினா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, உள்ள போயிருவேன், அதனால இதுல நான் அதிகமா குளிக்க மாட்டேன், மேல ஏறிடுவேன். சின்சான் வீட்லயே இருந்துடலாம் மாட்டுக்கே. இன்னும் எங்க வீட்டுக்குள்ள நிறைய வித்தியாசமா இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள வாங்க காட்டுறேன். இன்னும் கொரட்டை சவுண்டு கேக்குது, யாரோ படுத்து தூங்குறது. யோ மாமா லூலி, இன்னும் யோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, வேலை இருக்குன்னு சொன்ன என்கிட்ட இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் தினைக்கும் இந்த இடத்துல நின்றுதான் என்னோட அழக ரசிப்பேன். எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தீங்களானா? சின்சான் நீ அவ்வளவுலாம் அழகா இல்ல. இங்கே நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடம், டைனிங் டேபிள், அப்புறம் இங்கே கிச்சன் இருக்குது, அப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளேஸு டிவி பார்க்குற இடம் இங்கே தான் இருக்குது. சீக்கிரம் வாங்க, சத்தியமான் படம் போட்டிருப்பாங்க, பார்க்கலாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி சின்சான் ஸ்கூலுக்கு போற ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.